மெகா டிவி நேரிற்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் யூடியூப் மூலமாக எழுதியிருக்காங்க. நேர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது காந்தலக்ஷ்மி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க பூந்தமல்லிலேருந்து. மேடம் வணக்கம், நீங்கள் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டால் வேற ஏதாவது மேஜர் ப்ராப்ளம்ஸ் வருவான் மேடம்? எடுப்பதற்கான அடிப்படையான காரணம் என்ன? பிகாஸ் என்னோடய யூட்ரஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க மேடம். இது சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இது எடுக்கிறனால ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா? தேங்க்யூ. காந்தலக்ஷ்மி, இப்போ பொதுவாக ஒரு கர்ப்பப்பை எடுப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா பொதுவாக கர்ப்பப்பை எடுப்பதற்கான காரணம் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு எடுத்து தான் ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு பெரிய ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, ஒரு 45 வயதாகுது, ப்ளீடிங் அதிகமாக இருக்கிறது, இதனால் இந்த பெண்ணுக்கு இரத்த சோகை ஏற்படுகிறது, ரொம்ப அனிமிக்காகிறாங்க, ரொம்ப உடல் ரொம்ப டயர்ட்னஸ் ஆயிடுது, உடலே ஒரு புரியாத நிலையில் அதிகமான ப்ளீடிங் இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பை எடுக்கணும். சில பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள் மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக சிஏஎன் சொல்லுவோம், கார்சினோமா இன்சிட்டோ, இல்லைனா ப்ரீ கேன்சரஸ் லீஷன் சொல்லுவோம். சில கட்டிகளில் கர்ப்பப்பையில் ஏதாவது எண்டோமெட்ரியல் ஹைப்பர் பிளேசியா, காம்ப்ளெக்ஸ் ஹைப்பர் பிளேசியா, இந்த மாதிரியான சில கர்ப்பப்பை உள் சுவர் எண்டோமெட்ரியல் லைனிங்கில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்படி இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பை எடுக்கணும். மூன்றாவது, சில நேரங்களில் கர்ப்பப்பையில் ஏதாவது ஒரு தொத்துக்கள் ஏற்பட்டு அந்த தொத்துக்கள்னால சிவியர் பெயின், சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் கர்ப்பப்பை சுற்றி உள்ள டிஷ்யூஸில் மற்றும் குழாயில் இந்த மாதிரிலாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு அது ஒரு பிரச்சனைகளை தீராத அடிவேர் வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, இந்த மாதிரி வலிகள் ஏற்பட்டு இந்த இன்ஃபெக்ஷன்ஸை சரி செய்வதற்கு இந்த கர்ப்பப்பை எடுப்பது தான் வழிமுறை. குறிப்பாக எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேசிஸ்ட், அடிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு பல நேரங்களில் இந்த வலிகள் ஏற்படலாம். ஸோ இந்த வகையில் ஒரு கேன்சரோ, ஒரு இன்ஃபெக்ஷன்ஸோ, இல்லை பெரிய கட்டி அதனால் ஏற்படுற உதிரப்போக்கு, இவை அனைத்தும் பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுப்பதற்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. சில நேரங்களில் மார்பக புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய், இல்லை வேறு ஏதாவது புற்றுநோய் கர்ப்பப்பைக்கு பரவியிருப்பது, இந்த மாதிரியான புற்றுநோய்க்கான விஷயங்கள் எது இருந்தாலும் கர்ப்பப்பை எடுக்கணும். ஸோ பொதுவாக இந்த புற்றுநோய் இல்லாத ஒரு பிரச்சனைக்கு கர்ப்பப்பையை எடுக்கும் பொழுது பல நேரங்களில் பெண்கள் எதிர்நோக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சினைப்பையை எடுக்க வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த சினைப்பையை எடுக்க வேண்டாமா வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா பல நேரங்களில் ஒரு 40 வயது 42 வயது சமயத்தில் சினைப்பை வந்து பெண்களுக்கு தேவை. ஏன்னா எல்லோரும் கர்ப்பப்பை எடுக்கும்போது கர்ப்பப்பை எடுத்துருவாங்க டாக்டர் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை எடுப்பதனால எந்த பிரச்சனையும் இல்லை, சினைப்பையும் அதோடு சேர்த்து எடுப்பதனால தான் பெண்ணுக்கு அந்த ஹார்மோன்ஸோட உற்பத்தி குறைவாகிறது. கர்ப்பப்பைக்கு அந்த சினைப்பையில் உற்பத்தியாகிற ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தான் பெண்ணுடைய ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு, போன்ஸுக்கு மற்றும் அவர்களுடைய உடல் ரீதியான எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முக்கியமான அடிப்படையாக அமைகிறது. இந்த சினைப்பை எடுக்கும் பொழுது தான் இதனால் ஏற்படுகிற மெனோபாசல் ப்ராப்ளம் தான் பெண்களுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ இந்த வகையில் கர்ப்பப்பை சில காரணங்களால் எடுக்கும் பொழுது சினைப்பை தேவை ஏற்பட்டால் தான் எடுக்கணும். புற்றுநோய்க்கான அறிகுறிகள், புற்றுநோய்க்கான அடிப்படையோட சில நேரங்களில் கர்ப்பப்பை எடுக்கும் பொழுது சினைப்பை எந்த வயதானாலும் எடுக்க தான் செய்யணும். ஆனால் இதுவே கர்ப்பப்பை மட்டும் உள்ள பிரச்சனை அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வயது 45 குறைவாக இருந்தால் சினைப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே 45 வயதுக்கு மேலாக இருக்க பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சினைப்பையோட செயல்பாடு ரொம்ப இருக்காது. இதனை விட்டு வைப்பதனால எந்த வித பெண்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த சினைப்பை இருப்பதனால அவங்களுக்கு எந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸோட செயல்பாடு வராது. ஏன்னா அப்போவே அதோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிருக்கும், அதோடய ஃபங்க்ஷன்ஸ் குறைவாக இருக்குதுனால அதை விட்டு வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் யங் ஏஜில் ஒரு 45 வயதுக்கு கீழ் உள்ள ஒரு பெண் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, சினைப்பை நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் சினைப்பை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த வகையில் எதற்காக இந்த மாதிரி கர்ப்பப்பை எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் வந்து தெளிவாக ஒரு டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் கூட இன்னொரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்குறத தவிரல ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட சென்று கண்டிப்பாக கர்ப்பப்பை எடுக்கணுமா, ஏன் எடுக்கணும், எடுக்காவிட்டால் என்ன பிரச்சனைகள் வரும் என்பதை தெளிவான முடிவோடு நீங்கள் முடிவு செய்வது மிக மிக முக்கியம். ஸோ இந்த வகையில் கர்ப்பப்பை ஒருவேளை எடுக்கிறாங்க டாக்டர், அப்போ எடுக்கும்போது எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி எந்த பிரச்சனையும் வருவது இல்லை. ஒரு முக்கியமான தேவைக்காக அவங்க கர்ப்பப்பை எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதனால் எந்த வித நெகட்டிவ் இம்பேக்டும் இல்லை. தேவையில்லாத ஒரு காரணத்துக்காக எடுப்பது தான் தவறு. ஏன்னா ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி கோத்ரூ பண்ணுறது தேவையான்றதான் முக்கியம். ஒருவேளை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தால்
கண்டிப்பாக இந்த கர்ப்பப்பை ஒரு பெண்ணின் கண்டிப்பான பிரச்சனைகளுக்கு ஒரு மாற்றமாக அமையும். அது ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளாகவும் மாறலாம். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த கர்ப்பப்பை எடுப்பதுங்கிறது தேவையில்லாத விஷயத்துக்கு எடுப்பதை தவிர்க்கணும். அது அறுவை சிகிச்சைக்கான காம்ப்ளிகேஷன்ஸ்னால, ஆனால் தேவைப்படும் பொழுது எடுக்கிறதுனால எந்தவித பின் விளைவுகளும் இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய கட்டி இருக்குது, இதனால் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகுது, கர்ப்பப்பை எடுக்கிறாங்க, அப்போ இதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா கர்ப்பப்பையோட தேவையே கரு வளர்ச்சிக்கும் குழந்தை பேருக்கும் தான். ஒரு குழந்தை பேர் முடித்த பெண்ணுக்கு இந்த கர்ப்பப்பை கட்டிகள்னால் பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பாக அதை எடுக்கலாம். அதனால் எந்தவித குறைபாடும் இல்லை, மாற்றமும் இல்லை. இதனை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த கர்ப்பப்பை எடுக்கிற முறைகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கும் நாங்கள்லாம் வந்து ஒரு கடந்த 15 வருடங்களாக கர்ப்பப்பை எடுக்கும் முறைகளில் ஒரு நாளும் ஓப்பன் மெத்தட் செய்வது இல்லை. ஏன்னா எத்தனை பெரிய கட்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கர்ப்பப்பையின் வீக்கமாக இருந்தாலும் சரி, லேப்ரோஸ்கோப் கீஹோல் முறை மூலமாக லேசர் யூஸ் பண்ணி இந்த கர்ப்பப்பை எடுக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு இந்த அறுவை சிகிச்சையில் பல விதமான நன்மைகள் உண்டு. ஏன்னா எல்லோரும் ஒரு தவறான விஷயம் வந்து டாக்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே கிளியராக எடுக்க முடியும். இது ஒரு தவறான கண்ணோட்டம். ஒரு கீஹோல் சர்ஜரி மூலமாக இன்னும் அருமையாக பெல்விஸை பார்க்கலாம், இன்னும் அருமையாக வயிற்றில் உள்ள எல்லா உறுப்புகளையும் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான முறையான விஷயம். ஸோ இந்த வகையில் இதன் மூலமாக கீஹோல் மூலமாக அறுவை சிகிச்சை செய்வது என்பது மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அடுத்து ஸ்வேதா என்ற நேயர் திருச்சியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஹாய் மேம், நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ். இப்போ டாக்டர்ஸ் எனக்கு பிசிஓடி இருக்குதுரா சொல்கிறாங்க மேடம். நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாமா மேடம்? நன்றி ஸ்வேதா. மேரேஜுக்கும் பிசிஓடிக்கும் சம்மந்தமே இல்லை. பிசிஓடி என்றால் பொதுவாக ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம். இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் திருமணத்திற்கும் இதுக்கும் சந்த சம்மந்தமும் இல்லை. பொதுவாக நீர்க்கட்டி இருக்கிற பெண்களுக்கு மாதவிலக்கு தள்ளி தள்ளி வரும், கருமுட்டைகள் வளர்ச்சி குறைபாடுகள் வரும், கருத்தரிப்பதில் சில நேரங்களில் பிரச்சனை வரலாம். இன்றைக்கும் உலக அளவில் வந்து ஒரு பிசிஓடி இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் என்பது தேவையில்லை. பல பெண்கள் இதை பற்றி ஒரு தவறான கருத்தில் இருக்கிறாங்க. அதாவது பிசிஓடினா ஏதோ பெரிய பிரச்சனை, உடனே இதை கட்டி ஆப்ரேட் பண்ணுங்கள் டாக்டர்னு தவறாக முடிவெடுக்கிறாங்க. பொதுவாக இந்த நீர்க்கட்டிகள் என்பது பல விதமான உடல் ரீதியான மாற்றங்கள்னால் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை. இதனால் இந்த பெண்களுக்கு மாதவிலக்கு தள்ளி தள்ளி வரும், கருமுட்டைகள் வளர்ச்சி சீராக இருக்காது, கருத்தரிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும், இதனால் கருவாக்கம் என்பது முடியாத காரியமாக இருக்கும். ஸோ இந்த வகையில் இந்த பெண்களுக்கு பொதுவாக முட்டை வளர்ச்சியில் குறைபாடுகள் ஏற்படும் பொழுது சரியான முறையில் கரு வளர்ச்சி சீராக இருப்பதில்லை. ஸோ இந்த மாதிரியான இருக்கிற பெண்கள் அனைவருக்கும் ட்ரீட்மெண்ட் என்பதும் தேவையில்லை. இன்று 100 பெண்கள் பிசிஓடி இருக்கிற பெண்களில் கிட்டத்தட்ட ஒரு 18-24% பெண்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் கூட கன்சீவ் ஆவாங்க. ஆனால் மேஜரான பெண்களுக்கு சில சிகிச்சை முறைகள் தேவை. ஸோ பிசிஓடி என்பது பல நேரங்களில் ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம். இது உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கான முக்கியமான அடிப்படையே உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். பொதுவாக உடல் எடை அதிகமாக இருக்கிற பெண்களுக்கு இதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த பெண்கள் உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, உடல் ஆரோக்கியத்திற்கான வழிமுறை இவற்றை சீராக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பெண்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனைகள் வருவதில்லை. இதுவே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பிசிஓடி என்பது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்பதை நீங்கள் உணர்ந்து அதனை சரி செய்வதற்கு இப்பொழுதே நீங்கள் முயற்சி பண்ணலாம். உடல் எடை அதிகமாக இருந்தால் உடற்பயிற்சி பண்ணுங்கள், உணவு கட்டுப்படுத்துங்க, நல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சீர் செய்கிற சீர்கேடாக இருக்கிற கார்போஹைட்ரேட், அதிகமான கார்போஹைட்ரேட், அதிகமான கொழுப்பு சத்துள்ள உணவு பதார்த்தங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். நல்ல உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைத்தீங்கனாலே பிசிஓடியை சரி பண்ண முடியும். இதனால் திருமணத்திற்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்யலாம். இதனால் நீங்கள் எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படும் என்ற கவலையை விட்டு எப்படி இதை சரி செய்து ஆரோக்கியமாக வாழ்வது என்பதை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பிசிஓடி உங்களுக்கு திருமணத்துக்கு தடையே அல்ல. அடுத்து பிரியா என்ற நேர் ராணிப்பேட்டிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. டாக்டர், என்னுடைய பேர் பிரியா, 34 இயர்ஸ். வணக்கம் மேடம். எல்லா விதமான குழந்தையின்மை ப்ராப்ளமுக்கு ஐவிஎஃப் தான் சொல்யூஷனா? ஐவிஎஃப் சொல்யூஷனாக கொடுக்க முடியுமா மேடம்? எந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஐவிஎஃப் என்பதை எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். நன்றி. ஸோ பிரியா, முதல் முக்கியமான விஷயம், எல்லா குழந்தையின்மைக்கான பிரச்சனைகளுக்கும் ஐவிஎஃப் என்பது சொல்யூஷன் அல்ல. ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறை இன்றும் குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டாக அமைகிறது. குறிப்பாக கருக்குழாய் அடைப்பான பெண்கள் மற்றும் விந்தணுக்கள் உற்பத்தி குறைவாக இருக்கிற ஆண்கள், விந்தணுக்கள் எண்ணிக்கை, ஊர்ந்து போகிற திறன், உருவாக்கம், உருச்சிதைவு இதில் சிவியராக இருக்கிறவர்களுக்கு
மற்றும் பல நேரங்களில் வயது அதிகமான பெண்கள், இவர்கள் அனைவருக்கும் மட்டுமே இந்த குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகளில் நவீன சிகிச்சை முறைகள் தேவை. பொதுவாக 27-28% பெண்களுக்கு மட்டுமே, தம்பதியினருக்கு மட்டுமே இந்த சிறப்பு சிகிச்சை முறை தேவை. அனைவருக்கும் IVF தான் சொல்யூஷன் என்பது தவறான கண்ணோட்டம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், IVF என்பது ரொம்ப சேஃப் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதில் அதுக்குன்னு சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கிறது. தேவையில்லாத சிகிச்சை முறைகளை தவிர்ப்பது நல்லது. ஒரு பெண்ணுக்கு என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் எனக்கு திருமணமாகி 3 வருடம் ஆகுது, 2 வருடமாக நாங்கள் ட்ரை பண்ணலை, இப்போது 6-7 மந்த்ஸாக தான் ட்ரை பண்ணுறோம், அதில் எனக்கு 2 மந்த்ஸ் என் ஹஸ்பண்ட் அப்ராட் போயிட்டார், எனக்கு IVF செய்யுங்க, எனக்கு சீக்கிரம் குழந்தை வேணும். இது ஒரு தவறான கண்ணோட்டம். இந்த மாதிரி அவங்களோட அவசர சிகிச்சை முறைக்காக தேவையில்லாமல் IVF செயற்கை கருத்தரிப்பு முறைகளை எடுத்துக்கொள்வது பல நேரங்களில் இதனால் பின்விளைவுகள் ஏற்படலாம். குறிப்பாக ஒரு IVF செயற்கை கருத்தரிப்பு முறைனா அதுக்கு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கணும், மருந்துகள் எடுக்கணும், மாத்திரைகள் எடுக்கணும், இவற்றினால் கருமுட்டைகள் வளர்ச்சி அதிகப்படுத்துவதற்கு, முட்டைகள் வெளியெடுப்பது, இந்த மாதிரியான எல்லா விதமான சிகிச்சை முறைகளும் இதில் வருவதனால பல நேரங்களில் உடல் மன ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கும். ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்கு அனைவருக்கும் IVF என்பது சிகிச்சை முறை அல்ல. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் IVF கிடையாது. குழந்தையின்மைனா அதுக்கு சொல்யூஷன் IVF கிடையாது. என்ன காரணத்தினால குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை கண்டறிந்து அதனை சரி செய்யும் பொழுது தான் குழந்தை பேரை பெற முடியும். பொதுவாக மக்கள் தவறாக என்ற எண்ணம் என்னென்னா, IVF செய்யறதா குழந்தை வந்துடும், அதை நான் கரெக்டாக செஞ்சிடலாமா நினைக்கிறீங்க. இது தவறு. IVF என்பது எல்லாருக்கும் ஏற்ற ஒரு சிகிச்சை முறை அல்ல. பெண்கள் பொதுவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய முதல் முக்கியமான விஷயம், என்ன காரணத்தினால குழந்தையின்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்பதை முறையாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு ப்ரெக்னன்சி என்பது இயற்கையான ஃபிசியாலஜி. நார்மலாக ஒரு ஆணும் பெண்ணும் உறவு இருந்தால் குழந்தை பேர் வரும் என்பது இயற்கையாக நடக்கிற விஷயம். இந்த இயற்கையாக நடக்கிற விஷயத்துக்கு தடையாக இருக்கிற விஷயம் என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் சிவியராக இருக்குது, அதனால் அவங்களுடைய மாதவிலக்கு சரியாக வரல. இந்த பெண்ணுக்கு போய் IVF பண்ணலாமா? முடியாது. அவங்க தைராய்டை சரிப்படுத்தினா இயற்கையிலே குழந்தை பேர் பெற முடியும். இதை சரி செய்யாமல் நீங்கள் IVF செஞ்சீங்கன்னா குழந்தையின்மை கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் குறைவு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அவங்களோட உடல் பருமனே ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்கலாம். எனக்கு 8 வருஷம் ஆச்சு, ஆனால் நான் வந்து 120 kg இருக்கேன், என்னோடய பிஎம்ஐ மோர் தென் 35 இருக்குன்னா, உங்களோட பிஎம்ஐ இவ்வளோ இருக்கிறதா ஒரு காரணமாக இருந்தால் அதை நீங்கள் குறைச்சா தான் குழந்தை பேர் பெற முடியும். இதை குறைக்காமல் நீங்கள் IVF பண்ணாலும் சக்ஸஸ் ரேட் வராது. ஸோ என்ன காரணத்தினால குழந்தையின்மைக்காக பாதிக்கப்படுறீங்கன்றதை பொறுத்து தான் IVF சிகிச்சை முறை அதுக்கான சொல்யூஷனான்னு சொல்ல முடியும். எல்லா பிரச்சனைக்கும் IVF என்பது சொல்யூஷன் அல்ல. IVF செயற்கை கருத்தரிப்பு முறைகளிலும் பலவிதமான சிக்கல்கள் ஏற்படலாம். நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கணும், அதனால் வலிகள் ஏற்படலாம், பண செலவு, உடல் ஆரோக்கியத்தில் மன கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக ஏற்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த IVF ப்ரொசீஜரும் ஒரு முறையில் 100% சக்ஸஸ் கொடுப்பது இல்லை. இதை பற்றி தவறான விளம்பரங்கள், தவறான கருத்துக்களை மக்கள் தெரிந்து இதனால் வந்து 100% வந்துடும், இதை ஒரு பெரிய செலவு பண்ணி பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டால் கன்சீவ் ஆயிரும்ன்ற தவறான கண்ணோட்டம் மக்களிடையே இருக்கிறது. கண்டிப்பாக இந்த மனநிலை தவறானது. உங்களுடைய பிரச்சனை என்ன, அதற்கான தீர்வு என்ன என்பதை முறையாக தேர்ச்சி பெற்ற மருத்துவரிடம் சென்று காண்பிக்கும்போது எளிமையான முறைகளிலே குழந்தை பேர் பெற முடியும். தேவையில்லாத செயற்கை கருத்தரிப்பு முறைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இது உடல் ஆரோக்கியத்திற்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது இல்லை.